முருகாச்சரணம் திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 49, சாங் நம்பர் 49. மூளும் வினை சேர மேல் கொண்டிடா ஐந்து பூத அப்படின்னு ஆரம்பிக்கிற திருச்செந்தூர் பாடல். இந்த பாட்டை குருஜி நமக்கு சங்கரானந்த பிரியா ராகத்தில் அங்கத்தாளம் 9 அக்ஷரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த பாடலில் முருகனை பற்றி சொல்கிறபோது அருணகிரிநாதர் சொல்கிறார், முருகன் அடியார்கள் மனதில் குற்றமற்ற அடியார்கள் எங்கெல்லாம் எந்த ஊர்லெல்லாம் இருக்கிறார்களோ அந்த ஊரையெல்லாம் தேடி போய் அந்த ஊரில் இருப்பானாம். அந்த ஊருக்கு போய் அந்த அடியவர்களுக்கு திருவிளையாடல்கள் புரிந்து அவர்களை காப்பதற்காக அங்கேயே நிற்பவனவன். மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே அப்படின்னு கூப்பிடுறார். மதனேவிய கணையால்னு ஒரு பாட்டில் சொல்லுவார், அடியாருடன் விளையாடுக, அடியவர்களுடன் விளையாடுகின்றவன் அவர். வேண்டும் அடியர் வேண்டிய போகம் பெறாது உதவும் பெருமாள், அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை அப்பொழுதே தெரிவித்தருளும் பெருமாளவன். அதனால் அவன் அடியார்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த ஊரெல்லாம் தேடி தேடி அவன் போய் இருப்பானான். அவனே தானே தேடி போய் வள்ளியை மனம் புரிந்தான். வள்ளிங்கிறது ஜீவன், நம்ம மாதிரி இருக்கிற ஜீவன்களை கடைத்தேற்றுவதற்காக அவனே தேடி அலைந்து எங்க அடியார்கள் இருக்காளோ அங்கே வந்து ஆட்கொள்ளுவானாம். அந்த அற்புதமான செய்தியை இந்த பாடலில் சொல்கிறார். இந்த பாடலில் இன்னொரு முக்கியமாக என்ன விளக்கம் கொடுக்குறார்னா, நீ இன்றி நான் இன்றி வேறுதான் இன்றி வாழ்கின்றது ஒரு நாளே அப்படின்னு கேட்குறார். நீ வேற நான் வேறன்னு இல்லாமல் ஏகபோகமாய், நீயும் நானும் அன்றி ஒரு ரூபாய் ஏகபோகமாயின்னு ஒரு பாடலில் சொல்லுவார். அது மாதிரி ஒன்றாக அந்த அத்வைத நிலைக்கு, உயர்ந்த சிவானந்த யோக நிலைக்கு என்னை அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்குறார். இந்த உயர்ந்த வேண்டுகோள், இந்த வேண்டுகோளை சொல்லும்போது அந்த உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு எப்படி வழிங்கிறதையும் சொல்கிறார். யோக நிலைகள் மூலமாக ஞானத்தை தேடுவதன் மூலமாக அந்த உயர்ந்த நிலைக்கு போக முடியும். யோக நிலைகளில் சொல்கிறபோது பிராணாயாமம், கால் நாளும் அதிவேக கால் கொண்டு தீமண்ட அப்படின்னு சொல்கிறார். அந்த பிராணாயாம செய்வதை உள்ளே இழுக்கும் காற்றை கட்டுப்படுத்தி அந்த அக்னிய மூலாதாரத்திலிருந்து எழுகின்ற அக்னியை சகஸ்ராரம் வரைக்கும் எழுப்பி அதற்கப்புறம் அது மேலே சந்திரவெளியில் சந்திரவெளிக்கு வழி அப்படின்னு கேட்பார் ஒரு பாட்டில். அது மாதிரி அந்த சந்திரவெளிக்கு போய் நீ நான் இரண்டு பேரும் வேறு வேறு என்ற பேதம் இல்லாமல் இருக்கின்ற உயர்ந்த நிலையை நீ எனக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்குறார். இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். மூளும் வினை சேர மேல் கொண்டிடா ஐந்து பூத வெகுவாய மாயங்கள்தான் நெஞ்சில் மூடி நெறி நீதி ஏதும் செய்யா வஞ்சி அதிபார மோக நினைவான போகம் செய்வேன். அண்டர் தேட அரிதாய ஞேயங்களாய் நின்ற மூல பரயோக மேல் கொண்டிடா நின்றது உளதாகி. மூளும் வினை சேர மேல் கொண்டிடா, இந்த வினைன்னு சொல்கிறபோது முற்பிறவிகளில் நாம் செய்த தீவினைகள், அந்த தீவினைகளின் காரணமாக இந்த ஜென்மத்தில் நாம் எத்தனையோ அனுபவிக்க வேண்டியிருக்கு.
அதனால இந்த ஜீவன் வந்து பக்குவப்படாமல் இருக்கு. மேல் கொண்டிடா அப்படின்னா பக்குவம் அடையாமல் இருக்கு. எத்தனையோ தேவையற்ற காரியங்களை எல்லாம் செய்யும்படியாக ஆகிறது. அந்த மாதிரி தேவையற்ற பொருட்களின் மீது ஆசைகள் கொண்டு அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், மூளும் வினை. அந்த பழைய பிறவிகளில், முன்னால் இருந்த பிறவிகளில் செய்த வினைகள் தான் காரணம். அதுக்கு முற்பிறவிகளில் செய்த தீவினைகள் காரணமாக இந்த பக்குவம் அடையாத ஐந்து பூத வெகுவாய மாயங்கள் தான். இந்த பஞ்சபூதங்களும் விதவிதமான சேஷ்டைகளை செய்து ஞானத்தை தேட விடாமல் செய்கிறது. அதை ஒரு கந்தன் அலங்கார பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஓரவொட்டார் உன்னை ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உனது தாள் சேர ஒட்டார் ஐவர் அப்படிம்பார். இந்த அஞ்சு பேர் இருக்கா, இந்த அஞ்சு பேரும் உன்னை நினைக்க விடமாட்டா, உனக்கு ஒரு பூ போட்டு பூஜை பண்ண விடமாட்டா. அந்த அவர்கள் செய்கின்ற தொல்லைகள் ஐந்து பூதம் வெகுவாய மாயங்கள் மாயங்கள்தான். நெஞ்சில் மூடி மனதில் இந்த ஐவர் செய்யும் தொந்தரவுகளே மூடி இருப்பதனால நெறி நீதி ஏதும் செய்யா. தர்ம நிலைகளில் அறத்தின்பால் ஒழுகா மூதேவியைன்னு ஒரு பாட்டில் சொல்லுவார் தன்னை பற்றி சொல்கிறபோது. அந்த தர்ம சாஸ்திரங்களை பின்பற்றாமல், தர்மம் சொல்லும் வழிகளை கடைப்பிடிக்காமல், வஞ்சி அதிபார மோக நினைவான போகம் செய்வேன். அந்த ஐவர் தூண்டுதல்னால, இந்த பஞ்சபூதங்களுடைய தூண்டுதல்னால, இதை பாரு இதை அனுபவி அப்படின்னு ஆசை காட்டுறது இல்லையா, அதனால் தர்மத்தின் வழியாக செல்லாமல், சரியான பாதையில் செல்லாமல், எது நல்ல காரியங்களோ அதை செய்யாமல் பெண்களின் மீது ஆசைப்பட்டு கொண்டு வஞ்சி அதி பார மோக நினைவாகி போகம் செய்வேன். அதெல்லாம் அந்த சுகத்தெல்லாம் அனுபவிச்சுருப்பேன். இந்த பஞ்சபூதங்கள், இந்த உடம்பில் இருக்கிற பஞ்ச இந்திரியங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு ஆசைக்கு உட்பட்டு தர்ம நியாயங்களை பாராமல் பெண்களின் மீது ஆசை கொண்டு வாழ்க்கையை கடத்துகிறேன், மோக நினைவான போகம் செய்வேன். அண்டர் தேட அரிதாய ஞேயங்களாய் நின்ற மூல பரயோக மேல் கொண்டிடா நின்றது உளதாகி. இந்த இதில் ஞானத்தால் பெறக்கூடியது மட்டுமே, அந்த பரயோகம் உயர்ந்த யோக நிலையானது, அது தேவர்களுக்கும் கிடைக்காதது. அண்டர் தேட அரிதாய, தேவர்களுக்கு கூட எளிதில் கிடைக்காத ஒன்று அது. ஞேயங்களாய் நின்ற, ஞேயங்கள்னாக்க மெய்ப்பொருள், உண்மையான பொருளாக இருப்பது அது. மூல பர யோக மேல் கொண்டு, அந்த பர யோகத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் அது மூலத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அதாவது மூலாதாரத்திலிருந்து அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி அந்த உயர்ந்த ஞானத்தை அடைவதற்கான பயிற்சிகளுக்கு போகணும், யோக பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மூலாதாரத்திலிருந்து அக்னியை எழுப்பி, அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி, மேலே ஒவ்வொரு சக்கரமாக போய் சுவாதிஷ்டானம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், சுஷுப்தி, ஆக்ஞை, சஹசிராரம் வரைக்கும் இந்த எல்லா நிலைகளையும் தாண்டி
இறுதியில் மெய்ப்பொருளாக நிற்கின்ற அந்த உயர்ந்த யோகத்தை அடைய வேண்டும். அது அது வந்து முயற்சி பண்ணலை. இந்த பஞ்ச இந்திரியங்கள் இந்த உடம்பை பாடுபடுத்தின்றிருக்கு. இந்த பயிற்சிகளுக்கு உடம்பு உட்படுவதில்லை. ஆனால் உண்மையான ஞானத்தை பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த யோக பயிற்சியை முதல்ல கையில் எடுத்துக்கணும். அந்த யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அந்த யோக பயிற்சி மேற்கொள்ளும் போது ஃபர்தராக என்ன பண்ணணும், நாளும் அதிவேக கால் கொண்டு தீ மண்ட வாசி அனல் ஊடு போய் ஒன்றி வானின் கண் நாமம் மதி மீதில் ஊறும் கலா இன்ப அமுதூரல் நாடி. நாளும் அதிவேக கால் கொண்டு, இந்த இடத்துல கால் அப்படின்னா காற்று, பிராணவாயு, இந்த உள்ளே இழுக்கின்ற வாயு இருக்கே அதை வந்து கால்னு சொல்கிறோம். இங்கே நாளும் அதிவேக கால் கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த பிராணவாயுவை எழுப்பி, பிராணவாயுவை எழுப்பினா இந்த பிராணாயாமத்தை ஒழுங்காக பண்ணணும். இந்த அப்போ தான் வந்து அந்த குண்டலினி சக்தியை மேலே, பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பிராணாயாமந்தான். அந்த பிராணாயாமத்தை பண்ணினாதான் அடுத்த அடுத்த நிலைகளுக்கு அந்த குண்டலினி சக்தியை எழுப்ப முடியும். அதுக்காக தான் சொல்கிறார் நாளும் அதிவேக கால் கொண்டு பிராணவாயுவை தினந்தோறும் மேலே எழுப்பி தீ மண்ட வாசி அனல் ஊடு போய் ஒன்றி வானின் கண் ஆம் மதி மீதில் ஊறும் கலா இன்ப அமுதூரல் நாடி. தீமண்ட, தீமண்டனாக்க அக்னி தான் மூலாதாரத்திலிருந்து அந்த அக்னியை எழுப்பணும். அந்த அக்னியை எழுப்புகிற போதும் தீ மண்ட வாசி அனலூடு போய் ஒன்றி, தீனா இந்த இடத்துல மூலாக்னி, மூலாதாரத்திலிருந்து கிளம்புகின்ற அந்த அக்னி மண்ட மேலே எழும்ப வாசி அனல் ஊடு போய் ஒன்றி. அந்த பிராணாயாமம் செய்கிற போது பிராணவாயுவை மேலே எழுப்பும்போது ஒவ்வொரு சக்கரமாக எழுப்புகிறோம் இல்லையா, மூலாதாரத்துலேருந்து சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானத்துக்கு வரத்தே இடநாடி வலநாடி ரெண்டும் இருக்கு. அந்த இடநாடி வலநாடி வழியாக மேலே போகும்போது நடுப்புற வந்து சுழு முனை போகிறது. அந்த தீய அக்னியை மேலே எழுப்பி கொண்டே வரும்போது அந்த ஆக்னேயகிட்ட வரபோது தான் இடநாடி பிங்களை நாடி இடநாடி வலநாடி ரெண்டும் சேர்ந்து சுழுமுனையோடு சேரும். அது வரைக்கும் அந்த ப்ராக்டிஸ் ஒவ்வொரு சக்கரமாக மேலே எழும்புவதற்கு பயிற்சி பண்ணணும். அதைத்தான் இங்கே சொல்கிறார் தீ மண்ட வாசி அனல் ஊடு போய் ஒன்றி. அந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சகஸ்ராரத்துக்கு வருது. சகஸ்ராரத்திலிருந்து அது பெரு வெளிக்கு போய் அந்த பிரம்ம வெளி, அதை வந்து சந்திர வெளின்னு சொல்கிறது, அந்த சந்திர வெளிக்கு போய் அந்த இடத்துல பேர் இன்பம் பரமானந்தம் பிரம்மானந்தம் கிடைக்கிறது. அதைத்தான் வந்து இந்த வரிகளில் சொல்கிறார் வாசி அனலோடு போய் ஒன்றி வானின் கண் நாம மதி மீதில் ஊறும் கலா இன்ப அமுதூரல். வானின் கண் அந்த பெருவெளியில் நாமமதி, நாமமதி நாமம்னாக்க இந்த இடத்துல நிறைந்த ஃபுல்லாக இருக்கிற ஃபுல் மூன் சொல்கிறோம் இல்லையா,
நாம மதி நிறைந்த சந்திரன், சந்திர வெளி அது ஆக்சுவலா வானின் கண் நாமமதி, நாமமதி வான். சந்திர வெளியில் ஊரும் கலா இன்ப அமுதூரல், அந்த பேரானந்தத்தை நான் அனுபவிக்கும்படியாக, அதாவது தினமும் பிராணவாயுவை மேலே எழுப்பி அதனால் தீ மண்ட அந்த மூலாகினியை வாயுவோட சேர்த்து பிராணவாயுவும் அக்னியும் குண்டலினி சக்தியாக சிரஸ் தலை வரைக்கும் போய் அந்த மூலவாசல்னு சொல்கிற பிரம்மரந்திரத்தில் வழியாக சந்திர மண்டலத்தை எட்டி அந்த சந்திர மண்டலத்தில் இருக்கிறதுனால விளைகின்ற அந்த அற்புதமான அமிர்த துளிகள், அந் அதை அமுதூரல் நாடி அதை தேடி அதன் மீது போய் நின்று அனந்த மேலே வெளி ஏறி நீ இன்றி நான் இன்றி நாடியினும் வேறு தான் இன்றி வாழ்கின்றது ஒரு நாளே. இந்த இன்ப அமுதூரலானது நாடி எல்லா நாடி நரம்புகள்லேயும் பரவி அதன் மீது போய் நின்று அந்த சந்திரமண்டலத்தையும் தாண்டி போய் சந்திரமண்டல சந்திர வெளிக்கு வழி தருவாயே அப்படின்னு ஐங்கரனே ஒத்தல சொல்லுவார். அந்த சந்திர வெளி ஓமந்த ஞானம் மருவி மேலே வெளியில் வெட்ட வெளியில் அந்த அந்த பர வெளியில் போய் நிற்கிற போது அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி இந்த பரம ஞானம்ங்கிறது வந்து அந்த பரவெளி பரவெளிக்கு போகிற நிலைக்கு போகிறது. அந்த பரவெளிக்கு போகிற நிலைக்கு போனால் அதையும் தாண்டி அதை வந்து துவாதசாந்த நிலைன்னு சொல்லுவாள். அந்த துவாதசாந்தம்ங்கிற நிலைன்னு சொல்கிற போது கூடல்பதின்னு சொல்லுவாள். மதுரை மாநகரத்தை அதனால்தான் துவாதசாந்த க்ஷேத்திரம்னே சொல்கிறது உண்டு. அந்த நிலைக்கு போனால் அங்கே ஜீவன் வேறு சிவன் வேறுங்கிற நிலை போயிடும். அங்கே மகா அத்வைத நிலை வந்துடும். ஏகபோகமாய் நீயும் நானும் இன்றி நீ நானர வேறின்றி நிற்கும் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லுவார். அது மாதிரி நீ நான்கிற பேதம் வித்தியாசமே இல்லாத ஒன்றின் ஒன்றாக கலந்து நிற்கின்ற நீயும் நானுமாய் பரமசுகம் அடைந்து ஏகபோகமாய் பரசுகம் அடைந்து எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா தருவாயேன்னு ஒரு அனுபூதியில் சொல்வார். அது நான்கிறது எல்லாத்தையும் இழந்து அங்கே நான்கிறதே இல்லாமல் அது அந்த சிவத்தோட ஐக்கியமாகிற நிலை. மேலே வெளியேறி நீ இன்றி நான் இன்றி நாடியினும் தானின்றி வாழ்கின்றது ஒரு நாளே, அதை ஒரு நாளை அந்த நாளில் எனக்கு நீ அளிப்பாயாக, அந்த நிலைக்கு நான் வர வேண்டும். காலவிடம் ஊனி மாதங்கி வேதம் சொல் பேதை நெடு நீலி பாதங்களால் வந்த காலன் விழ மோது சாமுண்டி பாரம் போடு அனல் வாயு காதி முதிர் வானமே தங்கி வாழ் வஞ்சி ஆடல் விடையேறி பாகம் குலா மங்கை காளி நடமாடி நாள் அன்பர்தாம் வந்து தொழும் மாது. பார்வதி தேவியை விவரிக்கிறார் இந்த இடத்துல. பார்வதி தேவியை பற்றி சொல்கிற போது காலவிடம் ஊனி, காலவிடம்னாக்க மிகவும் பயங்கரமான விஷத்தை உண்டவள், ஆலகால விஷத்தை உண்டவள். சிவன் உண்டார் இவ தடுத்தா, ஆனால் சிவன் வேற சக்தி வேற இல்லைங்கிறதுனால இந்த இடத்துல காலவிடம் ஊனி கடுமையான ஆலகால விஷத்தை உண்டவள்,
மாதங்கி மதங்க மகரிஷிக்கு பெண்ணாக பிறந்தவள் மாதங்கி. வேதம் சொல் பேதை, வேதங்களெல்லாம் புகழ்ந்து பாடுகின்ற பேதை பெண். நெடு நீலி, இந்த இடத்துல நீலினா துர்கை அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றார், இல்லைனா நீல நிறம் உடையவள். பாதங்களால் வந்த காலன் விழ மோது சாமுண்டி. பாதம்னா இங்க பாதகங்கள், கிரகங்களினால் ஏற்பட்ட கஷ்டங்களால் வந்த காலன் அந்த யமன் விழ கீழே விழும்படியாக மோதுகின்ற சாமுண்டி. அந்த யமனை மார்க்கண்டேயனுடைய ஆயுளை முடிக்கக்கூடாது என்பதற்காக அந்த யமன் மீது மோதிய அவனை யமனை உதைத்த காலை உடையவள். ஏன்னா மார்க்கண்டேயருக்கு மார்க்கண்டேய சரித்திரத்தில் பார்க்குற போது மார்க்கண்டேயரை உயிரை பறிக்கிறதுக்காக யமன் வரா, அது காலம் விதிக்கப்பட்டபடி. மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை அப்படியே அணைச்சின்னு இருக்கிற போது யமன் சிவலிங்கத்துக்கும் சேர்த்து தன்னுடைய பாசக்கயிறை போடுறான். அதனால சிவன் என்ன பண்ணுறார், தன்னுடைய இடது காலால் யமனை உதைக்கிறார். இடது காலன்னு சொல்கிற போது ஈஸ்வரனுக்கு இடது பாகம் முழுவதும் தேவி தான், பார்வதி தேவி தான், இடப்பாகம் கொண்டவள் தானவோ. அந்த இடப்பாகம் இடக்காலால் உதைக்கிறதுனால அது யமனை வந்து ரட்சிக்கிறது. ஆக்சுவலாக வலது காலால் உதைச்சிருந்தா சிவன் சம்ஹாரமூர்த்தி, ஆனால் தேவி பார்வதி தேவி அவள் வந்து அந்த சிவனுடைய இடது காலாக இருப்பவள். அவள் உதைக்கிற போது அந்த காலால் உதைக்கிற போது அது வந்து பகைவனுக்கும் அருள்கின்ற பெரிய கருணா சமுத்திரமாக தான் அது வேலை செய்யும். அதனால தான் இந்த இடத்துல சொல்றார், காலன் விழ மோது சாமுண்டி, பாரம் அம்போடு அனல் வாயு, காதி முதிர்வானமே தங்கி வாழ் வஞ்சி. இந்த இடத்துல ஆர் அம்போடு அனல் வாயு, பார்னா பூமி, அம்புனா நீர், வாயுனா காற்று. இந்த காதி முதிர் வானமே தங்கி, காதினா சூரியன், முதிர்னா நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களும் சூரியனும் இருக்கின்ற வானம், இந்த பஞ்சபூதங்களாக இருப்பவள் இந்த பார்வதி தேவி, இந்த தாய். முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்னார் இல்லையா, இந்த பஞ்சபூதங்களும் என்னை ஆட்டி படைக்கிறதுன்னு. அதுக்காக தான் இங்கே சொல்கிறார், பர்டிகுலராக சொல்கிறார், இந்த பஞ்சபூதங்களுக்கும் அதிபதி நீ தான் தாய், ஆகவே நீ என்னை காப்பாத்துன்னு கேட்குறார். காதி முதிர் வானமே தங்கி வாழ் வஞ்சி, அங்கே இருக்கின்ற பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற பெண். ஆடல் விடையேறி பாகம் குலா மங்கை, ஆடுகின்றவன் நடனம் ஆடுகின்ற சிவபெருமான், விடை ஏறி ரிஷபத்தில் ஏறி இருப்பவன், அவன் பாகம் கொண்ட மங்கை, அவனுடைய இடப்பாகமாக இருக்கின்ற பெண். காளி நடமாடி நடனம் ஆடுபவள், அன்பர்தாம் வந்து தொழும் மாது. எத்தனை அர்ச்சனை சொல்கிறார், காலவிடம் ஊனி மாதங்கி, வேதம் சொல் பேதை, நெடு நீலி, பாதங்களால் வந்த காலன் விழ மோது சாமுண்டி, பாரம் அம்போடு அனல் வாயு, காதி முதிர்வானமே தங்கி வாழ் வஞ்சி, ஆடல் விடையேறி பாகம் குலா மங்கை, காளி நடமாடி. ஒம்பது பேர் சொல்கிறார், நவ
சக்தியவோ. அதனால் அந்த 9 பேர் சொல்லி இங்கே அவளை வாழ்த்துற. நடமாடி நடனம் ஆடுபவள் நாள் அன்பர் வந்து தொழும் மாது. எப்பொழுதும் அன்பர்கள் தினந்தோறும் அவளை வந்து வாழ்த்துகின்ற பூஜிக்கின்ற பெண். அப்பேற்பட்ட பார்வதி வாழ முழுதாளும் ஓர் தன்துழாய் தங்கு ஜோதி மணி மார்ப மாலின் பின்னாள். வாழ முழுதாளு சக்கரவாளகிரியால் சூழப்பட்ட இந்த உலகை ஆள்கின்ற ஜோதி மணி மார்ப துழாய்னாக்க துளசி மாலை, தன் துழாய் குளுமையான துளசி மாலை தங்குகின்ற ஜோதி ஸ்வரூபமான மணி மார்ப மணிகளை அணிந்த மார்பினை உடைய மால், மால்னா திருமால், அவள் பின்னாள் அவளுடைய சகோதரி. இன்சொல் வாழும் உமை இனிமையான சொற்கள் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அந்த இனிமையான சொற்களில் வாழ்கின்ற உமை. தேவி எங்கெல்லாம் இனிமையான வார்த்தைகள் பேசப்படுகிறதோ அங்கே இருக்கிறவளாம். அந்த வார்த்தைகளில் இருப்பவள் உமை மாது. அதுக்காக தான் சொல்லுவாள் பொதுவாக நவராத்திரியும் போது ரொம்ப சத்தம் போட்டு பேசாதீங்கோ, சண்டை போட்டு கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்கோ. அதே மாதிரி விரதங்கள் இருக்கிற போது, தேவிக்காக விரதங்கள் இருக்கிற போது ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடாது, தேவையில்லாத தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வார்த்தைகளெல்லாம் தேவி வந்து விரும்ப மாட்டாள். தேவி இருப்பிடமாக இருக்கிற இடம் அவளுடைய இருப்பிடம் அப்படின்னு சொன்னால், இன்சொல் வார்த்தைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தான் வந்து தேவி இருப்பா. அதை இங்கே அழகாக சொல்கிறார், இன்சொல் வாழும் உமை மாதராள் மைந்தனே, அவனுடைய மகனே எந்தை இளையோனே. இந்த சிவபெருமானுடைய இரண்டாவது குழந்தையே, இளைய குழந்தையே, மூத்தவர் விநாயகர் இல்லையா, அதனாலே இளைய குழந்தையே. மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடியே அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே செந்தில் வாழ்கின்ற பெருமாளே. திருச்செந்தூரில் வாழ்கின்ற முருகப்பெருமானே, நீ மாசியில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று, குற்றமற்ற அடியவர்கள் வாழ்கின்ற ஊரை தேடி சென்று, சென்று தேடி தேடி சென்று, எங்கெல்லாம் அடியார்கள் இருக்கார்களோ அந்த அடியவர்கள் இருக்கிற ஊரை முருகன் தேடின்னு போவானாம். தேடி சென்று விளையாடியே அங்கனே நின்று, அங்கேயே பர்மனண்ட்டாக இருப்பானா, அங்கனே நின்று நிலையாக இருந்து வாழும் மயில் வீரனே, எல்லோரையும் வாழ்விக்கின்ற மயிலில் மீதி இருக்கின்ற முருகப்பெருமானே, செந்தில் வாழ்கின்ற பெருமாளே, நீ எனக்கு வேறு, நீ இன்றி நானின்றி நாடியினும் வேறுதான் இன்றி வாழ்கின்ற அந்த ஒரு நாளை நீ எனக்கு அருள்வாயாக அப்படின்னு கேட்குற முருகாச்சரணம்.